ஃபேண்டஸி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா பண்ணாங்க. அப்புறம் எல்லா கிளப்ஸும் வந்து அவங்களோட டேலண்ட்லாம் காமிச்சாங்க. ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. டீச்சர்ஸ் டேக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து ஆஃப்டர் த டே ஐ லேர்ன்ட் லாட் அபவுட் த கிளப்ஸ், த டிஃப்ரெண்ட் டான்ஸ் குரூப்ஸ், இஸ் நாட் ஒன்லி ஒன் குரூப் அண்ட் மெனி அதர் பீப்புள் அண்ட் இட் வாஸ் வெரி குட். Honestly, I didn't expect much freshers day. I thought like corona is they won't do much, but it was really fun. Nariya dance irukku, music la irukku, it was really fun. Freshers day ku na kuda adhigam expect pannala, like or periya function nale friends la ulla varuvaanga, so onna senna jolly ah irukum adha expect panna. So nanda mare so friends la vandanga jolly ah irukku. The freshers day was excellent. In fact, we didn't expect one to be there because with such short notice, it's very difficult to put it all together. And we're really grateful for our seniors to have put this together in such short notice. And it was great. Even though they put it in, they got it ready in hardly a month, it was great. It was absolutely worth it. And we loved it. Absolutely. Actually, my thought it will be like a boring one dance and a song until the freshers day will get over. But just these Spartans and all the clubs made a wonderful performance. We enjoyed through it all. We shouted all. It was great all. I had a lot of expectations. And one benefit about the Freshers Day was that we got an intro to all the clubs that we didn't have before. So that was a benefit. And they also informed us about how we can join the clubs and all that. So now that we've been given this introduction, I think we're ready to join now. Main benefit is we didn't think it will be a barrier between the senior and the junior. They are all friendly towards us, and it will be a wonderful four years after this. So yeah, freshers day, I thought like from the start when the teachers started to come, like when the dignitaries in the dais, I thought it would be somewhat boring. But yeah, then the seniors came and they started the entertainment and it was so fun. We all shouted, like my throat was out yesterday. So PG பத்தி கண்டிப்பா நான் சொல்லே ஆகணும். நான் வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு எந்த ஃபீலிங்கும் கிடைக்கல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதோட கேம்பஸோட ஃபீல், அதாவது இந்த கேம்பஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்சல்யூட்டான கேம்பஸ், அதாவது இங்கே எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு பீஸ் மைண்ட் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக என் கையில் ஃபோன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக போய் எல்லா இடத்துலையும் இங்கே இருக்க எல்லாருமே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க அதாவது பயோடைவர்ஸ், அதாவது பேர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்செக்டாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய கலர்ஃபுல்லோட பேர்ட்ஸ், அதாவது இது வரைக்கும் பார்த்தாத நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்க்கலாம் கிரவுண்ட் இவ்வளோ பெரிய கிரௌண்டாக இருக்குது, இவ்வளோ பெரிய கிரௌண்ட் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதெல்லாம் நான் காலைல வந்து ஃபன் பண்ணி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் மெயினாக சொல்கிறது எங்கள் கேம்பஸ் தான். அப்புறம் ரெட் பில்டிங், இது ரெட் பில்டிங் நான் போய் கொஞ்ச நேரம் படித்தா கூட அதுக்கும் நமக்கு ஒரு பாண்டே கிரியேட் ஆகிடும். அதனால் இந்த இடத்த இதுமாரி நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரொம்ப ஃபன்னான இடம், அதெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரே க்ரீனியாக எங்கே பார்த்தாலும் ட்ரீஸு புஷஸ் எல்லாமே அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கும். அதனால் நம்ம இது வந்து ரொம்ப ஃபன்னான இடம். அது இல்லாமல் நல்ல ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்ன ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்குது. அது நம்ம காலேஜ் எங்கே போனால் சொன்னாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலே படிப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காலேஜ் நல்லா இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது, நடக்கிறது தான் கஷ்டம். இங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், எலக்ட்ரிக் பைக்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளஸ் நாங்கள் வந்து காலேஜ் வந்து ஒரு பேண்டமிக், அது வந்து நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டரே எண்டில் தான் நாங்களே வந்திருக்கோம், சும்மா லேபரேட்டரி கிளாஸ் வந்து. அண்ட் எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து எந்த ஈவெண்ட்டுமே பண்ணதில்லை, எல்லா கிளப்ஸும் வந்து அவங்கள டேலண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் காலேஜ் இஸ் குவைட் பிக், ஸோ நல்லா இருக்குது காலேஜ், நல்ல ப்ரெசண்ட்டாக இருக்குது, அட்மாஸ்ஃபியர்லாம் கிளியராக இருக்குது. நேற்று ஃப்ரெஷர்ஸ் நடந்தது, ஃப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னான இவெண்ட்டாக இருந்தது. எல்லா கிளப்ஸுமே அவங்க டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ட்விஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ஸ்பார்டன்ஸ் கிளப் பண்ண ஸ்கிட்டும் சரி டான்ஸும் சரி வேறு லெவலில் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோஸ்ட் பண்ண ரெண்டு அண்ணா வந்து வேறு லெவலில் ஹோஸ்ட் பண்ணாங்க. லைக் எல்லாமே கமெண்ட்ரிலாம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா ரோஸ்ட்டும் பண்ணாங்க. இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறது கேட்கும், பயங்கரமாக ரோஸ்ட்டும் பண்ணாங்க, நல்லாவும் ஹோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நான் சிஇஜிக்குள்ளே தான் இருந்து இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய காலேஜாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியராக இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.